இனிமே கண்ணை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா இதயத்தின் தயாரிப்பு உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடக்கிறது இரண்டாவது கட்ட தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் முஸ்லிம்கள் ஓட்டுகள் வெற்றியை நிர்ணயிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இங்குள்ள முஸ்லிம்கள் பாரம்பரியமாக ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு முழு ஆதரவாளர்களாக இருந்து வந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் முலாயம் சிங் யாதவ் சமாஜ்வாதியை துவக்கினார் அதுவரை காங்கிரஸ் கட்சிக்கு அளித்து வந்த முஸ்லிம்களின் முழு ஆதரவு சமாஜ்வாதி பக்கம் மாறியது இதற்கிடையே கன்ஷ்ரம் பகுஜன் சமாஜ் கட்சியை துவக்கினார் அவர் தலித் மக்களுக்காக போராடுவதாக கூறினார் இப்போது அந்த கட்சியை மாயாவதி நடத்தி வருகிறார் ஓபிசி எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக போராட துவங்கியதாக கூறப்படும் சமாஜ்வாதியும் தலித் மக்களுக்கான கட்சியாக கூறப்படும் பகுஜன் சமாஜ் கட்சிகளும் அதன் அடிப்படை நோக்கத்திலிருந்து விலகின முஸ்லிம்கள் தலித் மக்களை மட்டுமே நம்பியிருந்த இந்த கட்சிகள் காலப்போக்கில் அது தவறு என்பதை உணர்ந்தன சமாஜ்வாதியை முலாயம் சிங் மகன் அகிலேஷ் யாதவ் கையகப்படுத்திய பின் அது இந்துக்களுக்கு ஆதரவானதாக காட்டிக்கொண்டது அதே நேரத்தில் முஸ்லிம்களும் தேவை என்று கூறி வந்தது பகுஜன் சமாஜ் கட்சியும் முஸ்லிம் வேட்பாளர்களை அதிக அளவில் நிறுத்தியது தற்போது அசாதுதீன் ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சியும் களத்தில் இறங்கியுள்ளது இந்த மூன்று கட்சிகளும் முஸ்லீம்கள் ஓட்டுகளுக்கு குறிவைத்துள்ளன மாநிலத்தில் பத்தொன்பது முதல் மூன்று சதவீதம் வரை முஸ்லிம்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன வழக்கமாக முஸ்லிம்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிராகவே ஓட்டு போடுவர் என்ற கருத்து உள்ளது அதன்படி பார்த்தால் தற்போது சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி பகுஜன் சமாஜ் ஏஐஎம்ஐஎம் என பல வாய்ப்புகள் முஸ்லிம் வாக்காளர்களுக்கு உள்ளது முஸ்லீம்களிலும் உட்பிரிவுகளின்படி அவரவர் மாறுபட்ட கட்சிகளுக்கு ஆதரவாக உள்ளனர் இப்படி எதிர்க்கட்சிகளுக்கு ஓட்டு பிரிந்தால் அது பாரதிய ஜனதாவுக்கே சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரே எதிர்க்கட்சிக்கு மொத்தமாக ஓட்டு என்பதும் சாத்தியமில்லை என கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பதினான்கு லோக்சபா தேர்தலில் முஸ்லீம்கள் அதிகம் உள்ள பகுதியில் பாரதிய ஜனதா எட்டு இடங்களை வென்றது அதே நேரத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் பதினைந்து இடங்களில் வென்றன ஆனால் தற்போது அவர்கள் தனித்தனியாக போட்டியிடுகின்றனர் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் இருந்து ஓட்டுகள் தான் மிகவும் முக்கியம் என்ற வாதம் உடைந்தது அது இரண்டாயிரத்து தொடர்ந்தது அதாவது பாரதிய ஜனதாவுக்கு முஸ்லிம்கள் ஓட்டளித்துள்ளனர் அதனால் முஸ்லிம்களின் ஓட்டுகள் அவர்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியதாக மாற வாய்ப்புகள் உள்ளது